கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சட்டமன்ற தொகுதி மேன்றிய செயலாளர் யாகப்பன் நிலை வகித்தார். அப்போது மேற்கு ஒன்றிய செயலாளர் நல்லத்தம்பி, நிலக்கோட்டை நகர செயலாளர் சேகல் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். எம்எல்ஏக்கள் கே பி அன்பழகன், வே சம்பத்குமார், ஒன்றிய குழு தலைவர் பொன்மலர், ஒன்றிய செயலாளர் ஆர் ஆர் பசுபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி அருகே 15.20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாயவிலைக் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்துள்ளார். மாவட்டம் தொட்டிப்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட 16வது 17வது வார்டுக்கான பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான கூட்டம் மாமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வி கனகராஜிற்கு உட்பட்ட 21 ஊராட்சிகளில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அடுத்த பேராளம் பகுதியில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை திறந்து வைத்து நூலக கட்டுமான பணிகளை முன்னாள் அமைச்சர் காமராஜ் பார்வையிட்டார். நன்னிலம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 21 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பை முன்னாள் அமைச்சர் காமராஜ் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 30 லட்சம் மதிப்பீட்டில் உடனிருந்தனர்.